ஜப்பானின் கோல்டன் சிறப்பு விடுமுறை வாரம் நெருங்கி வரும் நிலையில் அங்கு கொரோனா பரவல் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக தலைநகர் டோக்கியோ, ஒசாகா, கியாட்டோ உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாவது கட்ட ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. டோக்கியோவில் அனைத்து வணிக வளாகங்களும் மூடப்பட்டுள்ளதுடன் திரையரங்குகள் மற்றும் அருங்காட்சியகங்களும் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜப்பானில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி மந்தமாக நடைபெற்று வருவதாக நிபுணர்கள் விமர்சித்துள்ளனர். அந்நாட்டில் தற்போது வரை முன்களப் பணியாளர்களுக்கு மட்டுமே கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் முதன் முதலாக 3 பேருக்கு இந்திய வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வேகமாக பரவி வரும் B.1.617 வகை கொரோனா இந்தியாவிலிருந்து பிரான்ஸ் திரும்பிய பெண் ஒருவரிடம் கண்டறியப்பட்டது. இதேபோல் இந்தியாவிலிருந்து திரும்பிய மேலும் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கொரோனா ஊரடங்கில் சிறிது சிறிதாக தளர்வுகள் அறிவிக்கப்பட உள்ளதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் உள்ள வழிபாட்டு தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது பார்வையாளர் மாடம் சரிந்து விழுந்த விபத்தில் 28 பேர் பலியாகினர். வடக்கு இஸ்ரேலில் உள்ள 2 நூற்றாண்டைச் சேர்ந்த சாதரபி ஷிமோன் பார் யோச்சே கல்லறையில் பல்லாயிரக்கணக்கான யூதர்கள் திரண்டு நெருப்பு விழாவினை கொண்டாடினர். அப்போது ஒருவரை ஒருவர் முண்டியடித்து சென்றதால் பார்வையாளர் மாடம் திடீரென சரிந்தது. இந்த விபத்தில் 28 பேர் பலியாகினர். காயமடைந்த 100 அதிகமானோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. செக் குடியரசு நாட்டில் அதிபர் பதவி விலகக் கோரி நடைபெற்ற பிரம்மாண்ட போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான செக் குடியரசின் அதிபர் ஜிமென் ரஷ்யாவின் ஆதரவு நிலைப்பாட்டில் பல்வேறு முடிவுகளை எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரஷ்யாவின் ரோசடாம் நிறுவனத்தை அணு உலைக்காக ஒப்பந்தத்திற்கு அழைத்தது, ஸ்புட்னிக் தடுப்பூசிகளை வாங்க முடிவு செய்தது என பல்வேறு நடவடிக்கைகளில் ரஷ்யாவின் கைப்பாவையாக செக் குடியரசு அதிபர் செயல்படுவதாக போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டினர். அமெரிக்காவின் ஒக்லஹாமா மாகாணத்தில் பெய்த ஆலங்கட்டி மழையால் வீடுகளின் ஜன்னல்கள் உடைந்து சேதமாகின. நார்மன் பகுதியில் திடீரென்று ஆலங்கட்டி மழை பெய்ய தொடங்கியது. இதனால் மக்கள் வீடுகளில் முடங்கினர். பலத்த காற்றுடன் கோல்ஃப் பந்து போன்ற அளவில் பெய்த ஆலங்கட்டி மழையால் வீடுகள் மற்றும் வாகனங்களின் கண்ணாடிகள் சேதமடைந்தன.